வணக்கம். வடிவியல் பயிற்சி 5.2 இருக்க 5, 6 மற்றும் 7 சம்மை பார்ப்போம். 5 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓர் இரு சமபக்க முக்கோணத்தில் சம பக்கங்கள் ஒவ்வொன்றும் 13 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. அதாவது சம பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏபிசின்னு பேர் கொடுப்போம். இப்போ இதில் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இரு சம பக்கம் முக்கோணம், ஒவ்வொரு பக்கமும் 13 சென்டிமீட்டராக இருக்கும். இதோட உயரத்தை கணக்கிட சொல்கிறாங்க. ஒரு முக்கோணத்துக்கு எப்படி உயரம் கணக்கிடப்படும்னா, முக்கோணத்தோட உச்சி புள்ளியிலிருந்து அதோட அடிப்பக்கத்துக்கு, அதாவது பிசின்ற இங்கே அடிப்பக்கம் பிசி, அதோட உச்சி புள்ளியிலிருந்து அடிப்பக்கத்துக்கு 90 டிகிரி அளவில் ஒரு நேர்கோடு, 90 டிகிரி கோண அளவுள்ள ஒரு நேர்கோடு வரையணும். அதுதான் அந்த முக்கோணத்தோட உயரம். ஆனால் இரு சம பக்கம் முக்கோணத்துக்கு மட்டும் ஒரு விதி இருக்குது. அது என்னென்னா, இப்படி வரையப்படுற அந்த உயரம், வரையப்படுற உயரம், அதாவது உச்சி புள்ளியிலிருந்து அடிப்பக்கத்துக்கு 90 டிகிரி கோண அளவோடு வரையப்படுற அந்த கோடானது அடிப்பக்கத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கும். இப்போ இந்த உயரத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த வெட்டி கொள்கிற புள்ளியை நம்ம டீன்னு வச்சுக்குவோம். இது இந்த பிசியோட நடுப்புள்ளியாக இருக்கும். அப்போ பிடி ஆனது டிசிக்கு சமமாக இருக்கும். ஏன்னா டீன்றது நடுப்புள்ளி. அப்போ பிசின்றது 24 இருந்துச்சுன்னா பிடியும் டிசியும் எவ்வளோவா இருக்கும்? 24 2 வகுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ இதுவும் 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். இப்போ பிசின்றது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டோட கோண அளவு எப்போவுமே 180 டிகிரியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு 90 டிகிரியாக இருக்குது, அப்போ மற்றொரு சைடும் 90 டிகிரியாக தான் இருக்கும். பிசியோட கோண அளவு, அதாவது நேர்கோட்டோட கோண அளவு எப்பொழுதும் 180 டிகிரியாக இருக்கும். ஒரு பக்கம் 90 இருந்தால் மற்றொரு பக்கமும் 90 தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் அமைந்திருக்கும். அப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களையும் பார்க்கும்போது பக்கங்கள் சமமாக இருக்குது, ரெண்டுமே செங்கோண முக்கோணம். அப்போ நடுவில் இருக்கிறது எக்ஸ், அதாவது இது பொதுவானது, ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவானது. இதுதான் உயரம், இந்த உயரத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஏடிசி, ஏதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம், ஏபிடி எடுத்துக்கலாம் அல்லது ஏடிசியை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஏடிசின்ற முக்கோணத்தை எடுத்துக்குவோம். எந்த முக்கோணத்தை எடுத்தாலும் நடுவில் இருக்கிறது உயரம், அது ரெண்டு முக்கோணத்துக்குமே பொதுவானது. அதனால் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஏடி முக்கோணம், ஏடிசியில் முக்கோணம் ஏடிசியானது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ கர்ணம் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் இன்ட்டு பக்கம் ஸ்கொயர், ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். இந்த இடத்துல ஏசி ஸ்கொயர் எவ்வளோவா இருக்குது? 13 ஸ்கொயர். ஏடி எவ்வளோவா இருக்குது? எக்ஸ் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிசி 12 ஸ்கொயர். இப்போ 13 ஸ்கொயர் வந்து 169, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தெரிந்ததெல்லாம் ஒரு பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, 169 ஈக்குவலுக்கு அடுத்து வரும்போது கழித்தலில் வரும். 169 144 போயிருச்சுன்னா கழிச்சோன்னா நமக்கு 25 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸுக்கு வந்து 25 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 √5. அப்போ 2 5 1 5 வெளியில் எடுத்து எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ உயரமானது 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஏபிசின்ற இந்த இரு சமபக்க முக்கோணத்தோட உயரம் 5 சென்டிமீட்டர். 6 சமயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, படத்தில் வானூர்திக்கு கப்பலுக்கும் வானூர்திக்கும் கப்பலுக்கும் இடையே உள்ள தூரத்தை காண்க. அதாவது வானூர்தி இந்த இடத்துல இருக்குது, கப்பல் இந்த இடத்துல இருக்குது, இதற்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த முக்கோணம் என்ன மாதிரி இருக்குது? இது ஒரு செங்கோண முக்கோணம், ஏன்னா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தோட இந்த டீன்ற மதிப்பை கண்டுபிடி, டி எவ்வளவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா நம்ம பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் பக்க அளவுகளை. மற்ற ரெண்டு பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க, கர்ணம் கேட்டிருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தும் போது கர்ணம் ஸ்கொயர், கர்ணம் என்னவா இருக்குது? செங்கோணத்துக்கு எதிரே உள்ளது தான் கர்ணம். அப்போ ஏஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் மற்றொரு பக்கம் ஸ்கொயர். இப்போ கர்ணம் ஸ்கொயர்
அப்படின்னா டி ஸ்கொயர், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஏபி வந்து 80 மீட்டர், அப்போ 80 ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ் வந்து 150 ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயரை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். 8 × 8 64 ஸ்கொயர், 0 ரெண்டு 0 போட்டுடலாம் ஸ்கொயர் பண்ணும்போது. ப்ளஸ் இப்போ 15 × 15 முதல்ல கண்டுபிடிப்போம். 15 × 15 225 ஸ்கொயர் பண்ணுறதால ரெண்டு 0 நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது, அதாவது 6400 22500 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 28900 கிடைக்கும். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 28900, நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 28900 நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு 0 விட்டுட்டு பார்ப்போம். 289 17 × 17 289 தெரியுமா? அப்போ 17 × 17 289 நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அப்போ அதனால் 1 17 வெளியில் எடுத்து எழுதிடலாம். இந்த 2 0 1 0 அப்போ டியோட மதிப்பு 170 மீட்டர். அப்போ வானூர்திக்கும் கப்பலுக்கும் இடையே உள்ள தூரம் 170 மீட்டர். 7வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முக்கோணம் ஏபிசியில் பிசியின் மையக்குத்து கோடு L1, அதாவது இந்த பிசியோட மையக்குத்து கோடு L1ன்றது கோடு ஆகும். பிசி வந்து 12 சென்டிமீட்டர், அந்த பிசியோட அளவு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எம் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், எஸ்எம்ன்றது இந்த தூரம், இது வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எனில் சிஎஸ்ஐ காண்க, இந்த சிஎஸ்ன்ற தூரத்தை கணக்கிட சொல்கிறாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட இதில் இந்த சிஎஸ்எம்ன்ற முக்கோணத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வரைஞ்சிக்குவோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது சிஎஸ் தான், அப்போ அதனால் இதை தனியாக எடுத்து வரைஞ்சாச்சு. சிஎஸ்ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க, எஸ்எம் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, பிசி 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. L1ன்றது மையக்குத்து கோடு, அப்படின்னா அந்த பிசியை மையத்தில் வெட்டும், அப்போ பிஎம் ஈக்குவல் டு எம்சியாக இருக்கும். இந்த L1ன்ற கோடு பிசியோட மையத்தின் வழியாக செல்லும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும், பிஎம் ஈக்குவல் டு எம்சியாக இருக்கும். பிசியோட மதிப்பு 12, அப்போ பிஎம்மோட மதிப்பு எவ்வளவா இருக்கும், எம்சியோட மதிப்பு எவ்வளவா இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும். 12 ரெண்டால் வகுக்கணும், அப்போ 6 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ எம்சியோட மதிப்பு 6 சென்டிமீட்டர். இப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் எப்படி இருக்குது, ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. செங்கோணத்துக்கு எதிரே அமைந்த பக்கத்தை தான் கேட்குறாங்க. செங்கோணத்துக்கு எதிரே அமைந்த பக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம், கர்ணம் சொல்லுவோம். அந்த கர்ணத்தை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் தியரத்தை நம்ம பயன்படுத்த முடியும், ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ சிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ்எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். சிஎஸ் ஸ்கொயர் தெரியாது, நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎஸை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். எஸ்எம் ஸ்கொயர் எவ்வளோ, 8 × 8 8 ஸ்கொயர் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர் 6 ஸ்கொயர். நமக்கு 8 × 8 எவ்வளோன்னு தெரியும், 64. 6 × 6 36. இப்போ இந்த 64 36 கூட்டணும், கூட்டும்போது நமக்கு 100 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். 100 வர்க்க மூலம் 10. 10 × 10 100. அப்போ சிஎஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நம்ம எக்ஸை சிஎஸ் சிஎஸ்ஸை தான் எக்ஸாக வச்சுருக்கோம். அப்போ சிஎஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.